ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரல் ட்ரிப்ளைட் சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு வந்துட்டு என்ன ரெசிபி பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, அகத்திப்பூ பொரியல் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காக என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன்னு பார்க்கலாம். தாளிக்கிறதுக்காக கடலைப்பருப்பு, கடுகு, ஜீரகம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் ஒன்று, சின்ன வெங்காயம் கொஞ்சம், இரண்டு முட்டை, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய், பச்சை மிளகாய் ரெண்டும் சேர்த்து எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். செவ்வகத்தி பூ எடுத்திருக்கேன். அகத்திப்பூவின் நன்மைகள் தீமைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஒரு டாக்டர் பேசியிருக்காங்க, கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நன்மைகள் தீமைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. இப்போது அகத்திப்பூவை புழு ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிட்டு அரிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த காம்போடைய சேர்த்து அரிஞ்சுக்கலாம். அது நீட்டிகிட்ருக்கிற காம்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே அலசி எடுத்து அரிஞ்சு நம்ம பொரியலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். வாரத்தில் ஒரு முறை மட்டும்தான் அகத்திப்பூ சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு அது உண்மைங்கிறது எனக்கு தெரியல. பூவை அலசி எடுத்து அரிஞ்சு வச்சாச்சு. வெங்காயம், மிளகாய் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு தாளித்து விட்டுலாம். ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எப்பவும் யூஸ் பண்ணுற ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு போட்டுட்டு கடலைப்பருப்பை சேர்த்துட்டு அதிலே ஜீரகத்தையும் சேர்த்துட்டு அடுத்தது வெங்காயத்தை சேர்த்து நல்லா வணக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கி வந்தப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலையே வணக்கி விட்டப்புறம் பூவை அதுலேயே சேர்த்துடலாம். செவ்வகத்தி, வெள்ளகத்தி ரெண்டு பூவையும் சேர்த்து முட்டை சேர்த்து எப்படி பொரியல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பார்த்துக்கோங்க. பூ அப்படியே பாருங்கள், கலரு நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம். அரியும் போது பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டிஷாக இருந்தது செவ்வகத்தி பூ. இப்போ எண்ணெயிலே அப்படியே வேகும் போது பார்த்திங்கன்னா ஒரு வயலட் கலரில் அந்த நேரம் அப்படியே மாறிடும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பூ வெந்துருச்சு. இப்போ முட்டையை உடைச்சி சேர்த்துடலாம். நான் பூ கொஞ்சமாக எடுத்ததுனால ரெண்டு முட்டை மட்டும்தான் எடுத்திருக்கேன். பூ நீங்கள் அதிகமாக எடுத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு முட்டை கூட சேர்த்து எடுத்துக்கலாம். வெறும் பூவை நீங்கள் வணக்குனீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கசந்த மாதிரி தான் இருக்கும். முட்டை சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட்டு இன்னும் நல்லா கூடுதலாக இருக்கும். கிட்டத்தட்ட அகத்திப்பூ முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வாசனை சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சா என்னுடைய சாரல் ட்ரிப்ளைட் சந்திராஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் ஆல்ரெடி செவ்வகத்தி, வெள்ளகத்தி பூ ரெண்டையும் சேர்த்து முட்டை சேர்த்து எப்படி பொரியல் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது நல்ல ஒரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.